வணக்க நண்பர்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்திய வங்கிகளின் வரலாறு. இந்துஸ்தான் வங்கி, இந்தியாவின் முதல் வங்கி. 1770 வெள்ளையர் ஆட்சியில் இந்தியாவில் உள்ள வங்கிகளின் அமைப்பு பிரசிடென்ஸ் வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. 3 பிரசிடென்ஸ் வங்கிகள் இருந்தன. பேங்க் ஆஃப் பெங்கால் 1809, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இவைகள் பிரசிடென்ட் வங்கிகள் என அழைக்கப்பட்டன. எல்லா வங்கிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டது 1921, மாற்றப்பட்டது 1955. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இப்படியே ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.